ग्रामेन्द्रनाथार्य कविताचिकचेतरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निभत्तां सदाशिवे अर्थगुरुपरम्पराये नमः. இந்த ஜிஹ்வா தெரிகிறவர்க்கே இதுக்கு இந்த அதிகரணம் இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறது. இதுல வந்து விஷய வாக்கியம் முண்டகோபனிஷத்துல இருக்கு. ஏற்கனவே முண்டகோபனிஷத்துல விஷயம் அதிர்ஷ்டத்துவாதி குணகாரிகரணத்துல வந்திருக்குன்னு போன ஸ்லோகத்துல பார்த்தோம். அது அங்க அதபராஜயா தது அக்ஷரம் அதிகம்யதே அப்படின்னு ஆரம்பித்த விஷயம் அது. இப்போ அது முடிஞ்சு அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் அப்புறம் சில வாக்கியங்கள் இருக்கு. அந்த வாக்கியங்கள் எடுத்து இங்க விசாரம் பண்ற. விசாரம் பண்ணிட்டு அந்த வாக்கியம் பாருங்க. யஸ்மின் தௌஹு பிருத்திவீச அந்தரிக்ஷம் ஓதம் மனஹ சஹப்ராணைஸ்து சர்வைஹி. யஸ்மின் எதனிடத்தில், எந்த பரமாத்மாவரிடத்தில் அப்படின்னு அர்த்தம். தௌஹு, தௌஹுனாக்கா மேல்லோகம், துலோகம் சொர்க்கலோகம் அப்படின்னு அர்த்தம். பிருத்திவி பூமி, அந்தரிக்ஷம் அந்தரிக்ஷம்னாக்க ஆகாசம்னு சொல்லலாம் அல்லது வெற்றிடம்னு சொல்லலாம். இவைகள்லாம் மனஹா சஹப்ராணைஸ்த சர்வைஹி கோசம், அனைத்து பிராணங்கள் மனதுடன் கூட, மனதுடன் கூட இருக்கக்கூடிய அனைத்து பிராணங்களிடம் கோசம் சேர்ந்திருக்குதோ, கோர்க்கப்பட்டிருக்கிறதோ, நியதமா சம்பந்தத்தை உடையதோ அப்படின்னு அர்த்தம். அதுவும் அப்படிப்பட்ட தமேவ ஏகம் ஆத்மானம் ஜானத, அந்த ஒரு ஆத்மாவையே தெரிஞ்சுக்கோங்கோ. அன்யா வாசோ விமுஞ்சத, மீதி வாக்கியங்கள்லாம் இருக்க தேவையில்லாது, அவைகள் எல்லாம் விமுஞ்சத விட்டுடுங்கோ, தேவையில்லை. ஏன் தெரியும்? அமிர்தசேஷ சேது, இந்த அமிர்தம் இருக்கே அமிர்தத்துக்கு இதுதான் சேது, சேர வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அமிர்தத்துக்கு இதுதான் சேர வைக்கிறதுக்கு காரணம், பிராபகம்னு அர்த்தம். இப்போ அதன் பிறகு ஒரு வாக்கியம் இருக்கு. அராயிவ ரத நாபௌ சம்பதா எத்ர நாட்யா சயேஷ அந்தரதே பகுதா ஜாயமானா அப்படின்னு இருக்கு. அதாவது நம்ம இதெல்லாம் பார்த்துருக்க முடியும். வண்டி சக்கரம் பார்த்துருக்கேன். வண்டி சக்கரத்தை, அந்த வண்டி சக்கரத்துல கட்டையெல்லாம் வரிசையா சொருகியிருப்பா பாருங்க. ஒரு சக்கரம் இருக்கும், நடுவுல ஒன்று இருக்கும், குண்டா இருக்கும். இந்த மேல சக்கரம் அந்த வண்டியில நம்ம ஸ்போக்ஸ்ன்னு சொல்றமே, அது மாதிரி கட்டையெல்லாம் சொருகியிருப்பா. இதுக்கு ஆரம்னு பேரு. எப்படியானால் தேரோட சக்கரம், தேரோட சக்கரத்துல நடுவுல இது இருக்கும், நம்ம வந்து குண்டா இருக்கும், அதுக்கு நாபி அப்படின்னு சொல்றாரு. குடம் மாதிரி, தேர் குடம் அப்படின்னு வாங்க. அதுலதான் இந்த கொம்புகள் எல்லாம் நட்டு வைப்பா. அந்த சக்கரத்துக்கும் இந்த நடுவுல இருக்கிற நாபி, அது ரெண்டுத்துக்கும் இந்த ஆரங்கள் இருக்கிற கட்டைகள், அல்லது நம்ம வண்டியில பாக்குற மொழி டூ வீலர்ஸ்ல கம்பி கம்பியா இது, இவைகளை நிறுத்தி வச்சாதான் பேலன்ஸா இருக்கும், அழகா வண்டி போகும். இப்ப என்னாச்சு, இந்த ஆரங்களுக்கு ஆதாரமாக அந்த குண்டுக்கு நாபி குடம்னு சொல்லுவோம், அது உபயோகமா இருக்கு. நாபி அது வந்து உபயோகமா இருக்கு, அதுதான் ஆதாரம். எப்படியானால் ரத நாபி, ரதம் ரதத்தினுடைய சக்கரம், அந்த சக்கரத்தினுடைய நாபி குடம் சொல்றேன், அதற்கு அது அதுல ஆரங்கள்லாம் இந்த கொம்புகள்லாம் எப்படி கட்டைகள்லாம் அழகா பொருத்தப்பட்டிருக்கோம் விதமா, அந்த மாதிரி எத்த எவரிடத்தில் நாத்யஹ நாடிகள்லாம் இருக்கே, அந்த நாடிகள்லாம் அழகா சேர்ந்து இருக்கு, சம்மதமா இருக்கு, நியதமா சேர்க்கப்பட்டிருக்கு. அவன் அந்த புருஷன் சயேஷ அந்தரத்தை, உள்ளுக்குள்ள அவன் சஞ்சரிக்கிறான், உடம்புக்குள்ள சஞ்சரிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அவன் எப்படிப்பட்டவன்? பகுதா ஜாயமானா, பகுதா ஜாயமானா, அதாவது பல பலவிதமான
சிறப்புகளை எடுக்கிறவன் எடுத்துக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இது இது பர்யந்தம் வாக்கியங்கள், இது பர்யந்தம் வாக்கியங்கள், இந்த விஷய வாக்கியமா எடுத்துக்கிறது. இதுல பாருங்க, யஸ்மின் தௌஹு பிரதிவீச்ச அந்தரிக்ஷம் ஓதம் மனஹ சஹ பிராணேஸ்து சர்வை. பிராண அனைத்து பிராணங்களோட கூட மனதானது அதே மாதிரி பிரதிவியோ திலோகமோ அந்தரிக்ஷமோ இவைகள்லாம் கோர்க்கப்பட்டிருக்கோ நீதமாக அவனை ஒன்றியே தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிருக்கு. இங்க பூர்வபக்ஷி என்ன ஆட்சேபிக்கிறான், இந்த இடத்துல மனசு பிராணங்கள், பிராணன்னு என்ன அர்த்தம், ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் பிராணாபான தியான உதாரண சமான ரூப வாயுக்கள் அந்த பிராணங்கள் இவைகள் அனைத்துமே எவரிடத்தில் கோர்க்கப்பட்டிருக்கோன்றிருக்கு. அது ஜீவனுக்கு வருமையை தவிர்த்து பரமாத்மாவுக்கு வராது. இது பூர்வபக்ஷனுடைய பிரதானமான யுக்தி. அதே மாதிரி அமிர்தஸ்தேஷ சேது, அமிர்தத்துக்கு இவன் தான் சேதுவா இருக்கான். அமிர்தத்தை அடையணும், அடையணும்னாக்க அதுக்கு என்ன வேணும், இங்கேருந்து அங்க போய் கொண்டு போடுறவன் இவன், கொண்டு போடுறவன் தன்னை காட்டிலும் வெதிரித்தவன, வெதிரித்தமான இடத்துல தானே, தன்னை காட்டிலும் வேறுபட்ட இடத்துல தான் கொண்டு போடுறவனா இருப்பான். அதனால இதுவும் இங்கேருந்து அங்க கொண்டு விடுறான் அப்படின்னு இவன் வேற, கொண்டு விடப்படுவது நம்ம அடையப்படுவது வேற, அடைகிற அடைவிப்பவன் வேற, அடையப்படுவது வேறன்னு கொஞ்சம் அடைவிக்கிறவன்றது ஜீவன் சேர்த்து பார்க்கான், அடையப்படுபவன் அவன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ சேது அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா இந்த ஜீவனை தான் சொல்றது. அதனால இவனே அது ஜீவன் தான் இங்க சொல்லப்படுறான், அந்த ஜீவனை ஒத்தனையே தெரிஞ்சுக்கோங்கோ. அதே மாதிரி இந்த நாடிகள்லாம் இருக்கு, இந்த நாடிகள் அந்த சம்பந்தம் இருப்பல்லையோ அது ஜீவனுக்கு தான் வருது. நாடிகள்லாம் ஜீவனுக்கு தான் வரும், பரமாத்மாவுக்கு நாடி சம்பந்தம்ன்றதே கிடையாது. அதனால இது வராது. அது ஏன்னா நம்ம உடம்புல நமக்கு நிறைய காரியங்கள் நம்ம பண்றோம், ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒரு நாடி இருக்கு, அவைகள்லாம் நம்மளை என்ன பண்ணும், நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ எல்லாத்தையும் நம்மளாம் இது பண்ணிவிடும். நாடிகள் இல்லைன்னாக்கா நம்மளால எந்த காரியமும் பண்ண முடியாது. சூக்ஷமா இருக்கிற நாடிகள் 72,000 நாடிகள், ஒவ்வொன்றத்துக்கும் 1,000 உபநாடிகள், அப்ப 72,00,000 இல்லை 7,20,000 ஏதோ சொல்றேன் காண்டவன். இந்த மாதிரி நிறைய நாடிகள் இருக்கு. இந்த நாடிகள்லாம் அறிவு இவைகள்லாம் ஜீவனுக்கு தான் இருக்கும். பரமாத்மா சுவாதீனமானவன் தானே, அவனுக்கு நாடி சம்பந்தமே வராதே. அதனால ஜீவனுக்கு தான் இவைகள் வரும். அது மட்டுமா, பயேஷக அந்தஸ்தரத்தின் இருக்கு, இவன் உள்ளுக்குள்ள சரணம் சஞ்சரிக்கிறான் அப்படின்னு இருக்கு. உள்ளுக்குள்ள சஞ்சரிக்கிறான் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன வரும் ப்ராப்ளம், சஞ்சரிக்கிறதுன்றது அணுவா இருந்தாலும் சஞ்சரிக்க முடியும். இங்கேருந்து போறான்னு என்ன அர்த்தம், நான் இங்க இருக்கேன் அணுஸ்வரூபி, அணுஸ்வரூபமான எனக்கு இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்போட இங்கேருந்து அந்த கோடிக்கு போறேன், அந்த கோடியிலேருந்து இந்த கோடிக்கு வரேன், அணுவா இருந்தா அது கரெக்ட் சரியா இருக்கும். ஆனால் ஒரு விபுவா இருக்கிற பரமாத்மா இருக்கானே, அவன் இங்கேருந்து எல்லாருக்கும் வியாபிச்சிருக்கிறவனுக்கு அங்க போறான் இங்க போறான்னு எப்படி சொல்ல முடியும், அது சொல்லவே முடியாது. அதனால இந்த பரமாத்மா வந்து உள்ளுக்குள்ள சஞ்சரிக்கிறான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால இங்க சொல்லப்பட்ட ஆத்மா யாரு அப்படின்னு சொன்னாக்கா பரமாத்மான்ற நீ சொல்றியே அது வராது, ஜீவாத்மா தான் இங்க வரும். இது அதனால இப்ப என்ன, சரி அப்போ ஜீவலோகம் இருக்கு, அமாரி பிருத்வி இருக்கு, அந்தரிக்ஷம் இருக்கு, இவைகளோட அவன் சேர்ந்து இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும். நீ நாடி சம்பந்தம் சொல்லலாம், அல்லது இந்த இது பகுதா காயமானத்தம் பல விதமாக பிறப்பு எடுக்கிறான் அப்படின்னு வேணா சொல்லலாம். மனசு சேர்ந்து இருக்குது, ஆத்மாக்கள் அது இந்திரியங்கள்லாம் சேர்ந்துருது, ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அது மனசு மாதிரி பிராணபானவியா அந்த வாயுக்கள் இவைகள்லாம் இவங்களோட சேர்ந்து இருக்குதுன்னு சொல்ற,
மாதிரி உள்ளுக்குள்ள சஞ்சரிக்கிறான்னு சொல்ற, அதெல்லாம் ஒத்துக்கலாம். ஆனா பிருத்திவி அது எங்கேயோ, இந்த பிருத்திவி வந்து எவ்வளவு பெரிய பிரபஞ்சம், அதே மாதிரியாக ஒரு ஜுலோகம் மேல் லோகம் அது எப்படி சேரும், அதே மாதிரி அந்தரிக்ஷம் வெற்றிடம் ஆகாசம் அதெல்லாம் எப்படி இவனோட சேரும், அது எப்படி அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கும் பதிலாக சொல்றான் எல்லாம் யதார்த்தஞ்சித்து நேயம் அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்லிட்டார். யதார்த்தஞ்சித்துன்னா என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு கௌரவமா அக்ஷிட் பண்ணும், கௌரவமானா என்ன அர்த்தம்னாக்கா கர்மாதீனமான பிரவர்த்தி. இந்த பிருத்வியோட எனக்கு சம்பந்தம் இருக்கு, இன்னொருத்தருக்கு சொர்க்கத்தோட சம்பந்தம் இருக்கு, இன்னொருத்தருக்கு ஆகாசத்திரிய சம்பந்தம் இருக்கு, இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா அவாவா கர்மாதீனமா இருக்கா. இதோ ஒரு பறவ பட்சி அப்படியே பறந்துட்டு இருக்குது ஆகாசத்துல, அந்த பட்சிக்கு சம்பந்தம் வந்தோன்னோ அதற்கு கர்மாதீனமாக அந்த உடம்பு கிடைச்சிது, அந்த உடம்பு கிடைச்சிடவே அது அங்கெல்லாம் சஞ்சரிக்கிறது, அது அந்த சம்பந்தம் வந்துருச்சு. எனக்கு இந்த பதவியில கிடைச்சிருக்கு எல்லாம் கர்மாதீனமான சம்பந்தம், கர்மாதீனமான சம்பந்தம்ன்றதுனால ஜீவனுக்கு எல்லாமே அமைஞ்சு போயிடும். ஜீவனுக்கு பிரதி சம்பந்தம் அந்த மாதிரி, இந்த அந்தரிக்ஷ சம்பந்தம், ஜீலோக சம்பந்தம், இவைகள் எல்லாமே இவனுக்கு கர்மாதீனமாக வரும். அதே மாதிரியாக இந்திரியங்கள்லாம் நமக்கெல்லாம் என்னது, இந்திரியாதீனமான ஞானோத்பத்தி தான் நமக்கு வருது, கண்ணால பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது இந்த வர்ணத்தோட இருக்கு, இதுதான் அழகா இருக்கா, இது மாடு, இது இது ஆடு அப்படின்னு எத்தனையோ நம்ம உபயோகம். இவைகள்லாம் இந்திரியங்கள் இல்லைன்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு காத்தடிக்கிறது, காத்தடிச்சதுன்னாக்கா நம்ம உடம்புல படுறது, அப்போ தோல் இந்திரியம் சுகிந்திரியம் அந்த இந்திரியத்தினால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மற்ற பாட்டு பாடினாக்கா காதால தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் ஜீவனுக்கு தான் இருக்கு, பரமாத்மா அப்படிப்பட்டவன் கிடையாது, முக்தனுக்கே அப்படி இல்லையோ இல்லையோ. முக்தனே என்ன பண்றான், அற்புதமா அனுபவிக்கிறோம், ஞானத்தினாலேயே அனுபவிக்கிறோம். அதனாலதான் பின்னாடி சொல்ல போற நாலாவது அத்தியாயத்துல அவனுக்கு சரீரம் உண்டா இல்லையான்னு கேட்டுன்ட்டு அவனுக்கு சரீரம் இஷ்டப்பட்டா உண்டு இல்லையானா கிடையாது. ஏன்னா சரீரம் இல்லாட்டா கூட அவனால அனுபவிக்க முடியும், சரீரம் இல்லாட்டா கூட அவனால இந்த வழியில் எல்லா இதையும் அனுபவிக்க முடியும். முக்தனால முக்தனாலேயே அப்படி அனுபவிக்க முடியும் சரீரம் இல்லாட்டான்னாக்க பரமாத்மா அவனுக்கு கேட்கணுமா, அவனுக்கு இந்திரியங்கள்லாம் தேவையில்லையே. அந்த மாதிரி நமக்கு பஞ்சவர்த்தி பஞ்சவர்த்தி பிராணம் இருக்கே அது வேணும் நமக்கு, நமக்கு சுவாசம் விடணும், சுவாசிக்கணும், அதுக்கு பிராணாபானாதிகள் முக்கியம். ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு வாயுக்குள்ள நமக்கு ஒவ்வொரு உபகாரத்தை பண்றது உடம்புல, ஒவ்வொரு உபகாரத்தை பண்றதுனால அவைகள்லாம் நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு. ஆக அது பரமாத்மா இல்ல, ஆகவே இங்க வந்து ஜீவன் தான் சொல்லப்படுறான், பரமாத்மா சொல்லப்படலை. ஏன்னா கர்ம போக்தாவாக ஜீவனதான் அழகான பதப்பிரயோகம் பண்றோம், என்ன அர்த்தம் பண்ற அந்த ஒரு பதம் தான் கர்ம போக்தா அப்படின்ற கர்ம போக்தான்னாக்க இது அத்தனையும் கர்மாதீனம் நடத்தும். அதாவது திரோக சம்பந்தம், அந்தரக்கலோக சம்பந்தம், பதிவு சம்பந்தம், மன சம்பந்தம், இந்திரிய சம்பந்தம், பானாபான வாயு சம்பந்தம், நாடி சம்பந்தம் எல்லாமே இந்த கர்மாதீனமானது தான் அர்த்தம். அதனால இப்படி இருக்கிறதுனால இங்க சொல்லப்படுறவன் ஜீவாத்மா தான், பரமாத்மான்னு சொல்லவே முடியாது. இல்லையே நாங்க ஏற்கனவே அங்க அதிர்ஷ்டவாதி மூதாதிகாரத்துல பரமாத்மான்னு அங்க ஸ்தாபிச்சுட்டோமே, இப்ப எப்படி அப்படின்னாக்க வாஸ்தவம் தான் அந்த பிரகரணம் பரமாத்ம பிரகரணமா இருக்கட்டும். ஏன்னா அத பரா ஏயா ததக்ஷரன்னு பல விஷயம் எனக்கு சொல்லிடுச்சு, இங்க அது மாதிரி எதுவும் சொல்லலையே. இங்க சொல்லாததுனால இங்க சொல்லப்படுறது ஜீவனாலே இருக்கட்டும். பிரகரண விச்சேதம், பிரகரணமானது விச்சேதமாயிடுறது, விச்சேதம்னா இடைவெளி இருந்துடுறது, அது பரமாத்ம பிரகரணமா இருக்கு. இப்ப சொல்றதோ ஜீவாத்ம பிரகரணமா இருக்கு. ஏன்னா இங்க சொன்ன மாதிரி எத்தனை கர்மாதீனமான சம்பந்தம் சொன்னோம், அதெல்லாம் ஒண்ணு கூட பரமாத்மா கிடையாதே. அதனால இங்க வந்து பரமாத்மான்றவன் சொல்லப்படலை, ஜீவாத்மா தான் இங்க சொல்லப்படுறான் அப்படின்னு பூர்வபக்ஷி. அதுக்கு சமாதானம் அப்படி கிடையாது. இங்க வந்து பிரபஞ்சம் சொல்லெடுத்து, அந்தரிஷலோகம், பிருத்வி, திலோகம் அதெல்லாம் சொல்லெடுத்து, இவைகள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இந்த சம்பந்தம் இருக்கிற பெருமாளுக்கு
ஆதார ஆதேயபாவமான சம்பந்தம் நிறையவாட்டி சொல்லிருப்போம். அதேதான் இங்க ஜோஸ்து சந்திராக்க நட்சத்திரம் கம் திசோ பூர்மகோதிகி வாசுதேவஸ்ய வீரியேன விதிராணி மகாத்மனான்ற மொழியோ. அந்த மாதிரியாக பகவானுடைய சங்கல்பத்தினால இந்த அத்தனையும் ஆதார ஆதேயபாவமான சம்பந்தம் இது. அதே மாதிரி இந்த இரண்டாவது ஸ்லோகத்தை சேர்த்து பாருங்க, சர்வாதாரத்வம் சர்வாத்மத்வம் சர்வேஸ்வரத்வம் சுவமஹிமை பிரதிஷ்டிதத்வம் இந்த மாதிரி அந்த மாதிரியாக அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன். அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கான்னு என்ன அர்த்தம், ஆத்மாவா இருக்கான்னு அர்த்தம். அந்த பிரவிஷ்ட சாஸ்திரா நாம் சர்வ ஆத்மா அப்படின்னு. இப்படி இந்த ஆத்மத்துவம் இருக்கே விஸ்வாதாரத்துவமோ அனைத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது, அதுதான் இங்க சொல்லப்பட்டது. நீ கர்மாவினால சொல்றதுன்றது ஒரு கர்மாதீனமான உனக்கு சம்பந்தம் இருக்குன்னாக்கா, இப்ப இந்த பிரதிவியில எனக்கு சம்பந்தம் இருக்கு, எனக்கு இந்த சம்பந்தம் இருக்கிறது, எனக்கு சொற்பலோகத்துல சம்பந்தம் இல்லையே, அந்தரக்ஷத்திரம் எனக்கு சம்பந்தம் இல்லையே, அதுல ஒரு ஜீவன் இதுல ஒரு ஜீவன் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்க சொல்லப்பட்டது என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஒருவனையே ஆத்மாவாக எண்ணிக்கொள் அப்படின்னு சொல்றக்கு. அதனால அதான் வச்சு பார்க்கணும், அதை வச்சுட்டு நம்ம இப்படியே விபரீதமா பார்த்தோம்னாக்கா அது தவறது. அதனால கர்மாதீன சம்பந்தம்ன்றது ரொம்ப நீச்சமான யுக்தி, கௌனமானது, ஜீவனுக்கும் உண்டு, அதெல்லாம் மனசெல்லாம் சொல்லலாம், நாடி சம்பந்தம் சொல்லலாம், இந்திரியங்கள் சொல்லலாம், பிராணாபானெல்லாம் சொல்லலாம். ஆனால் இங்க வந்து சொல்லப்பட்டது என்ன தெரியுமா, ஆதாரத்தை சொல்றது. ஆதாரம்ன்றது எல்லாத்திலையும் அன்வைச்சிருக்கோம், ஜிலோகத்துக்கு பெருமாள் ஆதாரம், அந்தரிக்ஷத்துக்கு பெருமாள் ஆதாரம், பிரதிவிக்கு நம்ம பெருமாள் ஆதாரம், பிராணாபான வாயுகளுக்கு பெருமாள் ஆதாரம், இந்திரியங்களுக்கு பெருமாள் ஆதாரம், மனசுக்கு பெருமாள் ஆதாரம், நாடிகளுக்கும் பெருமாள் ஆதாரம், இப்படி அனைத்துமே பெருமாளுக்கு ஆதேயமா இருக்கு, அனைத்துக்கும் பெருமாள் ஆதாரமா இருக்கும். இப்படி ஆதார ஆதேய பாவம் சொல்லச்ச அது எப்பேற்பட்ட கம்பீரமான அர்த்தத்தை கொடுக்கிறது. அந்த கம்பீரமான அர்த்தத்தை சொல்லி அந்த ஒருவனையே நீ வந்து சேவி உபாசனம் பண்ணுன்னு சொன்னாக்க அதுக்கு எவ்வளவு கௌரவம். அதை விட்டுட்டு நீ கர்மாதீனமான இதை சொன்னாக்கா அந்த ஏக சப்தம் இருக்கே தமேவ ஏக்கம், தமேவ ஏக்கம் ஜானக, அவன் ஒருவனையே சேவிச்சுடுங்கோ, அவன் தான் ஆத்மாவா இருக்கான், அந்த ஒரு ஆத்மாவையே நீங்கள் தான் சேவிச்சுடுங்கோன்னு இருக்கு. அப்படி இருக்கிட்டு அதை விட்டுட்டு நீங்க அந்த ஏக சப்தத்துக்கு அப்ப முக்கிய அர்த்தம் சொல்லணும். இப்ப இங்க முக்கிய அர்த்தம் வராது ஜீவன்ற பட்சத்துல, ஏன்னா பல ஜீவன்கள், எந்த ஜீவனுக்கு இதோட சம்பந்தம், எந்த லோகத்தோட சம்பந்தம், எது எது எந்த கர்மாவுக்கு அதீனமாக அவன் மாட்டின்றான், இதெல்லாம் மாட்டிக்கிறது. இதுவோ பரமாத்மாவோ அப்படி இல்லை, சுவேச்சாகிருதம் இச்சாகிரகீதாபி மதோரு தேகா இச்சாகிரகீத அபிமத ஊரு தேகா அப்படின்னு பதம் பிடிக்க பிரிக்கணும். இச்சாகிரகீதம் பெருமான் தன் சங்கல்பத்தினால் கிரகிக்கிறானாம், இச்சாகிரகீத அபிமதம் தனக்கு இஷ்டமானது, தனக்கு இஷ்டமானதுதான், ஆசைப்பட்டு சந்தோஷப்பட்டு இஷ்டப்பட்டு அவன் ஊர் தேக பிரம்மாண்டமான திருமேனி உடையவனா இருக்கான் அப்படின்றது புராண வசனம் தேசியம் விவாதிக்கிறது. அதனால இப்படி ஒரு இது இருக்க ஏக்கம் அந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான்றது பரமாத்மா தானே வரும். அது மட்டும் நம்ம இங்க வந்து சேத்து சப்தம் இருக்கு, சேத்துன்றதுக்கு அவன் என்ன அர்த்தம் சொன்னா இங்கேருந்து அங்க கொண்டு போய் விடுறதுதான் சேத்து, இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விடுறது, அது பரமாத்மா வராது ஜீவனுக்கு தான் வர்றது அப்படின்னு அது தவறு. இது என்ன ஏற்கனவே பதினேழாம் இருக்கும் சொப்ராப்தே சாதனித்தி பரம் பதினேழாம் அவதாரியில தன்னை அடையறத்துக்கு தானே உபாயமா எழுந்திருக்கான் பெருமாள், சொப்ராப்தே சாதனத்த சித்தோபாயமா எழுந்துள்ளிருக்கான்னு அர்த்தம். சித்தோபாயமா இருக்கிறதுனால அவனாலதான் மோட்சத்தை கொடுக்க முடியும், அதனால அமிர்தத்தை ஏஷ சேதுவோ அமிர்தம் தான் மோட்சம்,
அந்த மோட்சத்துக்கு இவன் சேது, இவன் தான் அனுகிரகிக்கக்கூடியவன். இந்த சேதுன்றது நிறைய அர்த்தங்கள் இருக்கு, நிறைய அர்த்தங்கள் இங்க சொல்ல போறோம். என்னென்ன ஏற்கனவே வரப்போறது அப்புறம் வரப்போற தயாரா இருக்கிற இதையும் சொல்லணும். என்ன சேதுன்னாக்கா இங்கேயிருந்து அங்க அரிசின் போய் விடுறவன் பார்த்தோம், மோட்சத்தை கொடுக்கறவன் அர்த்தம். அதுதான் இந்த இடத்துல சேது சித்தத்துக்கு அர்த்தம். இன்னொன்னு சேதுன்னாக்கா அதாவது பிரிச்சு காமிக்கிறது. பிரித்து காமிக்கிறது என்ன அர்த்தம், ஒரு லோகத்தையும் இன்னொரு லோகத்தையும் பிரித்து காமிக்கிறது. இந்த சேது எப்படியானா ஒரு வஸ்து இருக்கு, நாம் வந்து சாப்பிட்றோம், சாப்பிட்ற வஸ்துக்கள் பாருங்கோ, நீ இப்ப என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்கணும். சித்தீப்பு பதார்த்தம் சாப்பிட்டேன்னா, இன்னொருத்தன் சொன்னா நான் கார பதார்த்தம் சாப்பிட்டேன். அற்புதமான ஒரு லட்டு சாப்பிட்றான், திருநாயன லட்டு. இன்னைக்குதான் மங்களா சாசனம், எல்லாரும் போயிருந்தா என் குழந்தை எல்லாம் சேர்த்துட்டு இருந்தா. அங்க இருக்கிறவன் என்ன சொன்னா, நாங்க லட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு ஒருத்தம் சொன்னான். கிடையாது, எனக்கு வடை பிடிக்கும், நான் வடை சாப்பிட்டேன்னா. இப்ப பாருங்க இந்த லட்டுன்றதனுடைய தர்மம் என்ன, அதுக்கு மாதுரியம். ஆனால் இந்த வடை இருக்கு, அது என்ன கடு பதார்த்தம், உப்பு காரம் அதெல்லாம் போட்டிருக்கும், மிளகு போட்டிருக்கும், அந்த மாதிரி அது வடை. அது இப்போ அது காரம் ஏன் சொல்லணும், இதை ஏன் மதுரம்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த இனிப்பு பதார்த்தம் இருக்கே இந்த திசைப்பு பதார்த்தத்துக்கு மாதுரியம் தான் குணம். அந்த குணமானது காரத்தோட சேராது, அந்த காரத்தோடு இருக்கிற குணமானது இந்த மதுரத்தோட சேராது. சேர்ந்துருச்சோம்னாக்கா ரெண்டுமே தன்னுடைய தர்மங்களை இழந்துடுறது, தன் தர்மங்களை இழந்துடுறது. தன் தர்மங்களை இழந்துருச்சோம்னாக்கா அது எப்படி சரியா இருக்கும், அதனால இது வேற அது வேற பாத்துக்கோங்க. இதான் சேது. பெருமாள் என்ன பண்றாருனாக்கா, இந்த வஸ்து இப்படி இருக்கட்டும், அந்த வஸ்து அப்படி இருக்கட்டும். ஏற்கனவே சொல்றேன், சீதா பிராட்டி சீதோ பவ அனுமதான்னு சொல்லிட்டா, ஏ தத்துவம் தாக்கலாம் வந்து சுவாமி சாய்க்கிறார். அப்ப சீதோபோ அதுவோ அக்னி, அக்னிக்கு சுரூபமோ சுடுறதுதான் உஷ்ணம், சூடா இருக்கிறது தான் அக்னியினுடைய சுபாவமே. அந்த சுபாவ மாத்திரத்துக்கு இவருக்கு யார் அறிய கொடுத்தா, பெருமாள் அதை மாத்திக்கானாக்கா, பெருமாளோ பிராட்டியோ மாத்திக்கானாக்கா, அப்புறம் அது ஒவ்வொரு லோகத்தில் இருக்கிற தர்மங்கள் எல்லாம் மாறி போயிடும், மாறி போயிடும். லோகானாம் அசம்பேதாய, அசம்பேதாய ரெண்டும் பேதம் சொல்லணும், ஒண்ணு ஒண்ணு சேரக்கூடாதுன்னு அர்த்தம். இதை தகவல் வித்தியாரம் சொல்ல போறோம், திருப்பி வரும் அது. அந்த மாதிரி அது சேர்த்துவா இருக்கான் பகவான். அவனுக்கு எவ்வளவு பொறுப்பு பாருங்க, எப்படி அவன் வந்து எவ்வளோ போட்டவன், நமக்கு என்னன்னு போனான், அது கூடாதான். ஒரு தாயார் சாப்பிட்ற சமயத்துல எப்படி சாய்ப்பான், நமக்கு ஒரு வஸ்து சாய்க்கிறா, அந்த வஸ்து சாய்க்கிட்டு அந்த வஸ்து தள்ளையே இன்னொரு வஸ்துவை போட மாட்டா. ஏன் அப்படின்னா, இந்த வஸ்து சாத்துன்றக்கிட்டு இன்னொரு வஸ்து சாய்ச்சாலும் அது மேலேயே அதனுடைய டேஸ்டும் போயிடும், இதனுடைய டேஸ்டும் போயிடும். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றாருன்னா, நம்ம லோகத்தெல்லாம் அனுபவிக்கிறோமோ இல்லையோ, இந்த லோகத்தை அனுபவிக்கிட்டு இந்த லோகத்தினுடைய சுபாவம் வேற, அந்த லோகத்தினுடைய சுபாவம் வேற. இவ்வளவு உதாரணம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பகவானுடைய சேதுத்வம் எப்படிப்பட்டவன் பகவான் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் வர்றது. இதுதான் முக்கியமான விஷயம். அது நம்ம நம்ம ஊர்லாம் அஷ்டாவதானிகள் பத்தாவது ஆணிகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்பா, ஒரே இடத்துல உட்காந்துட்டு எட்டு விஷயங்களை ஒரே சமயத்துல கிரகிப்பாவா. அவனுடைய ஞானம் இருக்கே கவனம், தன்னுடைய கவனத்தை ஞானம்தான் அது. அது எப்படி அவ பிரிச்சு பிரிச்சு அனுப்புறா பாருங்க, ஒரே சமயத்துல பாட்டு கேட்பா, ஏதோ டங்கடங்கு மணி அடிச்சுட்டு இருக்கோம் அந்த சிற்பத்தை கேட்பா. இந்த ஒரே ஞானம்தான் அதை அழகா பிரிச்சு பிரிச்சு எப்படி எல்லா இடத்தையும் அனுப்பி எல்லாத்தையும் அழகா பிரித்து கிரகிக்கிறாளோ அந்த மாதிரி சர்வேஸ்வரன் பண்ணுவான். இதுதான் சேதுன்றதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி லோகங்கள் எல்லாம் பிரித்து காமிக்கணும். எப்படி பிரிக்க முடிஞ்சது எல்லாத்தையும் அப்படியே, நம்ம வேத வியாசம் சொல்ற முடிஞ்சோ சொல்லுவார் அமனியா சுவாமி, வேதம்ன்றது நமக்கெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருந்துதான். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்துதான். அது எப்படி இருக்கும் இப்பதான் நம்ம பிரித்து சொல்றோம். யஜுர்வேதம் என்ன, கிருஷ்ண யஜஸ், சுக்ல யஜஸ்,
கிராமத்துல ஆயிரம் சகசர பகைகள் எப்படி இல்ல, அதெல்லாம் எல்லாத்தையும் வியாசர் பிரிச்சு கொடுத்தார். அதற்கு கிருஷ்ண துவைபாயனர்னு பேரு, பாதராயணர்னு பேரு, பாராசரியர்னு பேரு. வேதவியாசன் ஏன் பேர் வந்ததுனாக்க, வியாசன பிரிக்கிறது, வேதவியாசர் வேதத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்தவர், அதனால அவருக்கு வேதவியாசன் திருநாமம் வந்தது. அந்த மாதிரி நமக்கு பிரிச்சு காமிக்கணும் எல்லாத்தையும், இல்லைன்னா எல்லா உலகமும் ஒன்னா சேர்ந்துடும். அது மாதிரி எல்லா பூதங்களும் ஒன்னா சேர்ந்துடும், அப்படி சேரலை அந்த லோகத்துல பார்க்கணும். இது தீர்த்தம், இது பிரதிவி அப்படின்னு இதெல்லாம் பண்ணக்கூடியவன் தேர்தல் சொல்றது. அது மட்டும் இல்லாம இவன் வந்து அந்த சேதுன்றதுனால சேர்ப்பிக்கிறவன், சுத்தோபாயமா இருக்கிறவன், லோகத்தெல்லாம் ரட்சிக்கிறவன் அர்த்தம் தர்மத்தோட. அதே மாதிரியாக வந்து முக்தனே கூட இவனை போய் அடையிறவன், அதாவது பாயிண்ட் முக்தனே கூட இவன் அடையறான், முக்தனே அடையறான்னு இங்க வாக்கியம் இருக்கு. முக்தனே அடையறா அப்படின்னு சொன்னாக்க அப்ப என்ன அர்த்தம், முக்தன் வேற பரமாத்மா வேறுன்னு அர்த்தம் வந்தது. இவன் முக்தம் ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஜீவன் தான்னாக்க அப்போ இவன் அடையறவன், அவன் அடையப்படுபவன், அடைகிறவன் யாரு, ஜீவன் அடையப்படுபவன் பரமாத்மா அப்படின்னு சொல்றது அங்க வாக்கியம் இருக்கு. வந்து யதா பஸ்ய பஸ்யதே ருக்ம வர்ணம் கர்த்தாரணீசம் புருஷம் பிரம்ம யோனின், யோனின் லோகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியது, பிரம்மசப்தத்தினாலும் சொல்லப்படுறது, பரமபுருஷனா இருக்கக்கூடியவன், அனைத்துக்கும் கர்த்தாவா இருக்கக்கூடியவன், அனைத்தையும் ஆழ்பவன், ருக்ம வர்ணம் அப்படியே சொர்ண மாதிரி பிரகாசிக்கிறான் ஜொலிக்கிறான், அப்படிப்பட்ட திருமேனியை உடையவனவன். இப்படி திருமேனியை அப்படி உடையவனவன் அவனை வந்து இவன் வந்து பார்க்கறான், பார்க்கறான்னா என்ன அர்த்தம், தியானம் பண்ணி உபாதனம் பண்ணி இது பண்ணான்னாக்க அப்ப என்ன ஆகும்னா, அந்த சமயத்துல இந்த வித்வானவன் பிரம்ம வித்வானவன் புண்ணிய பாபங்கள் அனைத்தையும் ஒட்டுட்டு தோஷமே அற்றவனாக, தோஷமற்றவனாக பரமம் சாமியம் உபயிதி, பெருமாளோட சமமா அழகானோம். எந்த விதத்துல சமம், அவருடைய கல்யாண போகங்கள் அனுபவிக்க சாமியம் அது வருது அப்படின்னு அங்க சொல்றக்கேரே. அதுவும் இங்கேயே சொல்லப்பட்டிருக்கு இந்த முண்டகோபனிஷத்திலேயே. இப்ப என்னாச்சு, அடையப்படுபவன் பரமாத்மான் இருக்கு, அடைகிறவன் இவன் உபாசகன். இப்ப உபாசகன் வேற, அவன் வேறதான் அர்த்தமாச்சு. அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒண்ணு, ஜீவன் தான் இருக்கான் இங்க, ஜீவன் தான் இந்த பிரகடனத்தை சொல்லப்படுறது எப்படி சொல்ல முடியும், அதுவும் முடியாது. அதனால முன்னாடி சொல்லப்பட்ட எந்த பிரகரணம் நம்ம அப்ப சொன்ன முடியோ, இது பரமாத்ம பிரகரணம்னு அப்ப சொன்னோம், அந்த அந்த அதிர்ஷ்ட சுவாமி குணகாரிகரணத்துல அந்த பரமாத்ம பிரகரணத்தோட கூட இந்த இதை இப்ப சேர்த்துருக்குமே, எஸ்மின் ஜௌஹு அந்த பிரதிவி அந்தரிக்ஷம் அப்படின்லாம் சொன்னமே, அந்த வாக்கியங்கள்லாம் கூட அதே பிரகரணத்திலேயே சேர்ந்திருக்கு. கூட இங்க ஒரு வாக்கியம் இருக்கு, என்ன வாக்கியம் இருக்கு அப்படின்னாக்க, இங்க நிறைய வாக்கியம் தான் பார்த்துருக்கோம், வாசுபர்ணா தைசாசகாயா சமானே விரக்ஷே பனிஷத்வஜாதே தயோரண்யஹ பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஸ்தன் அன்யோ அபிதா கசீதி அப்படின்னு அழகான வாக்கியம் ஒண்ணு இருக்கு. துவாசுபர்ணா ரெண்டு துவ, துவன்னா ரெண்டு பேரு, அவ ரெண்டு பேருமே சயுஷா, ரெண்டு பேரும் அதாவது இந்த எட்டு குணங்கள், ஏஷ ஆத்மா பிரகத பாத்மா நீங்க சொன்ன பாருங்க, ஏஷ ஆத்மா பிரகத பாத்மான்றது பரமாத்மாவுக்கு எட்டு குணங்கள், ஏ ஆத்மா பிரகத பாத்மான்றது ஜீவாத்மனுக்கு எட்டு குணங்கள், ரெண்டு பேருக்கும் எட்டு குணங்கள் சமமா இருக்கு. ஆனால் ஒருத்தன் நிர்பாதிகமா அதை அனுபவிச்சுட்டு இருக்கான் பரமாத்மா, ஜீவனுக்கோ கர்மாதீனமாக அவர்கள்லாம் தெரியல அப்படின்னு. ஆக சைஜா அப்படின்னு சொன்னாக்க எட்டு குணங்களையும் ஒன்னா உடையவர்கள் அர்த்தம், இவனுக்கும் எட்டு குணங்கள் அவனுக்கும் எட்டு குணங்கள். அதே மாதிரி இது வந்து ரெண்டு பேரும் சமமாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாம சகாய சகாயம், சகாயம்னா நித்ராள்னு அர்த்தம், ஸ்நேகிதாள்னு, கூடவே சகசராள்னு அர்த்தம், ரெண்டு பேரும் ஒருத்தர்
சேர்ந்து பண்ணுவா காரியங்களே அப்படின்னு அர்த்தம். சகசாரிகளா இருக்கக்கூடியவா. அது மட்டும் இல்லாம சுபர்ணம், பர்ணம் கண்ணு, ரக்கைகள், ரக்கைகள்னா ரக்கைகளை உடைய வேண்டியது பக்ஷிகள், பக்ஷிகள் மாதிரி இருக்கலாம். பக்ஷிகள் ஒண்ணு பொண்ணு எப்படி குலாவும் குலாவும் ஒண்ணு பொண்ணு அனைச்சுன்னு இருக்குமே, அந்த மாதிரி ஆகைவா இருக்கா. ஒரே ஒரு மரம் விருஷத்தை எப்படி, அது மரம் தான். அந்த ஏன் இந்த மரம் சொன்ன உடம்ப அப்படின்னா, மரத்தை நம்ம கத்தி கொண்டு வெட்டி போட்டுடலாம், இந்த உடம்பையும் வெட்டி போடலாம், சேதன அரசம் பிரிச்சுடலாம். ஆனால் ஆத்மஸ்வரூபத்தையோ ஜீவாத்ம சுரூபத்தையோ பரமாத்ம சுரூபத்தையோ யாரால பிரிக்க முடியும், யாரால சேதனம் பண்ண முடியும், முடியாது. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய சரீரத்தை இவா ரெண்டு பேரும் அடைஞ்சவா. அவ இல்ல ஒத்த என்ன பண்றான், பயோரண்யா பிப்பளம் சுவாது அத்தி, ஒத்த பிப்பளம் கர்மபலன், அது ரொம்ப நல்லா இருக்கும் அவனுக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சந்தோஷமா ரொம்ப ருச்சியா இருக்குன்னு சாப்பிட்டு இருக்கான். அதனால அவனால பிரகாசிக்கவும் இல்லையா. ஆனா இன்னொருத்தன் அன்யா அபிச்சாபிசி, அனஸ்வன் அன்யா அபிச்சாபிசி, பிரகாசிக்கலாம், அற்புதமா பிரகாசிக்கலாம். நம்மளே லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டான்னு சொல்லுங்க, அவன் மூஞ்சி எப்படி இருக்கும் சொல்லுங்க, அவன் மூஞ்சி எப்படி இருக்கும், சோகமா மூஞ்சில ஒரு இது இருக்கு, பிரகாசம் இருக்காது, எப்பப்பா அழுமூஞ்சியா இருப்பா, பார்க்கறதுக்கு தெய்வமே உனக்கு என்னதான் கதியோ தெரியலையே, நம்ம கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி அவன் இருப்பா. சாதாரண கர்ம உடம்பு கிடம்பு வந்ததுன்னா, மனசு கஷ்டம் வந்ததுன்னு, கர்மா நம்மளை ஆட்சி படைச்சுட்டு இருக்குது, அதுல நம்ம நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதுல நல்லா நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்படி அனுபவிக்கிட்ட நமக்கு எப்பவும் கஷ்டம் தானே. அடுத்த வாக்கியமே சமானே விரக்ஷே புருஷோ நிமக்னான் அனீசையா சோசி முக்கியமான, அனீசையா ஈசன் இல்லாதது பிரகிருதி, பிரகிருதி சம்பந்தம் நமக்கு வந்துருச்சு. பிரகிருதி சம்பந்தம் வந்துடவே நாமெல்லாம் என்ன பண்றோம், ஜீவன் எல்லாம் முக்கியமான மோகிச்சு போயிருக்கோம், மயங்கி போயிருக்கோம், அதனால நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். சோகத்தை சோகத்தை அனுபவிக்கிறோம். அதே எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய பரமாத்மா ஈசன் அவனை பார்த்துட்டான்னாக்க அவனுக்கு எல்லா கஷ்டமும் போயிடுமா. இதெல்லாம் என்ன எடுத்துன்னா, இவன் எப்பொழுதும் பிரகாசிக்கிறான் பரமாத்மா, ஏன் அவனுக்கு பிரகிருதி சம்பந்தம் இல்லை, கர்மாதீனமான சம்பந்தம் இல்லை. கர்மாதீனமான சம்பந்தம் இல்லைன்றதுனாலேயே அவனுக்கு எல்லாம் சரியா போயிடுச்சு. அதனாலேயே எப்பொழுதும் பிரகாசத்தின் எழுந்துள்ள இருக்கான். ஒத்தனுக்கு சாப்பிட்றான், அதனால பிரகாசிக்கல. சாப்பிட்றதும் கர்ம பலன், கர்ம பலத்தை சாப்பிட்டாக்க அவனுக்கு பிரகாசம் வரல. இன்னொருத்தனும் சாப்பிடவே இல்லை, அதனாலயே ரொம்ப நல்லா பிரகாசிச்சுட்டு இருக்கான். இப்படி சொன்னதுனால பரமாத்மான்றவன் இங்க அப்படி எழுந்துள்ள இருக்கான். இந்த மாதிரி எத்தனை சொன்ன இங்க பாருங்க, இவைகள்லாம் சூத்திரார்த்தங்கள், இங்க சொல்லப்பட்ட சூத்திரங்கள்ல அர்த்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது லோகத்துக்கெல்லாம் ஆதாரமா இருக்கான், அவனுக்கு இவைகள்லாம் ஆதாயமா இருக்கு, அவன் ஆத்மாவா இருக்கான், இவைகள்லாம் சரீரமா இருக்கு, அமிர்தத்தை கொடுக்கிறவனா இருக்கான், முட்டாளால கூட அடையப்படுவனாக இருக்கிறான். அதெல்லாம் காட்டணும், இவன் வந்து பாபத்தை சாப்பிடல, அனுபவிக்க பாப பலத்தை அனுபவிக்கிறவன், அதனாலேயே பிரகாசிக்கிறான். அவன் என்ன சொன்னான், இல்ல இல்ல உள்ளுக்குள்ள இவன் சஞ்சரிக்கிறான்னா ஏன் அவனால சஞ்சரிக்க முடியாத, இவன் கர்மாதீனமா சஞ்சரிச்சுட்டு இருக்கான், உள்ளுக்குள்ள இந்த உடம்புல அல்லாடிட்டு இருக்கான். அவனும் அப்படி இல்லை, ஆனந்தமா சஞ்சரிக்கிறான். என்ன ஆனந்தமா சஞ்சரிக்கிறான் அப்படின்னாக்கா, சுவாதீனமா ஆசைப்பட்டு உள்ள போந்திருக்கான். அவன் ஒரு ஜெயில கைதியும் இருக்கான், அதே ஜெயிலரும் இருக்கான், ஜெயிலர் சுகமா உட்காந்துருக்கான், அதே கைதி இப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான். அந்த மாதிரி நம்ம எல்லாம் கைதிகள், காராகிரகே கனக சிறங்கலையாபி அந்த அப்படிங்கிற சுவாமி நம்ம எல்லாம் இப்ப இந்த பிரபஞ்சத்துல மாட்டின் இருக்கோம். இப்ப ராஜாவா இருக்கான், பிரிஜு ராஜகுருவா இருக்கான், இல்ல பண்டிதனா இருக்கான், எப்படி இருந்தாலும் சரி
அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? பெரிய மாளிகையில் இருக்கிறதா அவன் சுகத்தை அனுபவிக்கிறான் அர்த்தமானா? நேற்று ராத்திரி ஆண்டவன் சாட்சியா என்கிட்ட என்னவோனா ஆண்டவனா வந்துட்டேன் ஆண்டவனா வந்துட்டேன்னு சில பேர் சொல்றா, எனக்கு என்ன சந்தோஷம், இது முள் படுக்கை, இது சந்தோஷமான, இது குழப்பம் இல்லை. மிச்சப்படி எவ்வளோ சமஸ்தைகள், எவ்வளோ பிரச்சனைகள் வருது, இவ்வளோ கஷ்டப்பட்டு வேண்டியதா இருக்குன்ற ஒரு ஸ்தானத்தை வர்றதுன்றது, பேருக்கு அத்தனை பேரும் சேவிக்கிறேன், பெரிய சுவாமி அவருக்கு மங்களாசாசனாரு, அத்தனை பேரை சேவிக்கிற, அக்ஷர போடுற, சமாசனம் பண்ற, பரநியாசம் பண்ற, இத்தனைக்கும் அவர் தான் அதிகாரி அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம். நம்ம தூரத்தினு பார்க்கச்ச என்னைக்குமே கருக்கு அக்கறை பெற்ற வந்து நம்ம வந்து அங்க போய் உள்ள பார்த்து புரிஞ்சு பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு கஷ்டம். இங்க இருக்கிறவன் அங்க இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதும் இல்ல பராமப்படுறதும், அங்க இருக்கிறவன் இங்க பார்த்து பராமப்படுறதும் லோகத்துல சகஜம். ஆனால் அது அப்படி இல்லை, அது ரொம்ப கஷ்டம். அது அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுன்றது தவறு, கஷ்டம். காராத்திரிகை கனக சங்கரை ஆப்பி ஒரு ஜெயில உள்ள போட்டுட்டு சுவர்ணத்துல வந்து விளங்க மாட்டினாக்க என்ன நமக்கு பிரயோஜனம்? ரெண்டு கையும் கட்டி போட்டுட்டு அது கணக்கு சங்கலான என்ன அர்த்தம்? புண்ணியங்கள் தான், புண்ணியங்கள் பாபங்கள், புண்ணியங்களா இருந்தது என்ன சுவர்ண விலங்கு மாதிரி, அது தங்கத்தான விலங்கு மாதிரி, அதை கட்டி போட்டுட்டு நல்லா சாப்பிடு அப்படின்னு எப்படி போயிக்க முடியும்? கர்மாதீனமான பலன் எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு ஆனந்தத்தை கொடுக்காதே. அதனால இது கூடாது, கர்ம பலன்றதை அனுபவிக்க கூடாது. அதனால உள்ளுக்குள்ள இவன் போந்திருக்கான், சஞ்சரிக்கிறான், இவன் விபுவாச்சே, எப்படி சஞ்சரிப்பான் கூறுபட்சி கேட்டான். விபுவா இருந்தான் அவன் சூக்ம சக்தி எடுத்துப்பான், சூக்மமா இருக்கிறதுக்கு அவன் சக்தி எடுத்து, அதனால அவன் அனாயாசமா உள்ள போடுவான். அவன் நினைச்சானே எதுதான் போக முடியாது. அனோரணியான் மகத்துவ மகியான்கிற உபனிஷத்து, அணுக்கெல்லாம் அணுவா இருக்கான் அவன், மகத்துக்கெல்லாம் மகத்தா இருக்கான் அவன். அப்படி இருக்கிறதுனால அவனால என்னதான் பண்ண முடியாது. வேதாத்மங்கிறதுல ஒரு ஸ்லோகம் உதாரிக்கிற நிபுணமானார், ஏகத்தே பத்தினா அனாத்மம் நானாத்தே சத்தேகதா அசிந்தியம் பிரம்மனோ ரூபம் கத்தத்வே ஜிதுமர்ஹதி அப்படிங்கிற ஏகத்தே சத்தின் அனாத்மம் ஒன்னா இருப்பான், ஆனால் பலவாக மாறிடுவான், பலவா இருப்பான், ஒன்னா தெரியுவான், ஒரே ஒரு வஸ்துவா தெரியுவான். இதுதான் பிரம்மத்தினுடைய சுரூபம், அவன் சக்தி. அவன்கிட்ட யாரு போட்டி போட முடியும், யாரு அவனை தெரிஞ்சுக்க முடியும்? அப்படிப்பட்டவன் பரமாத்மா அப்படின்னு எம்பிரமான உதாரிக்கிற ஒரு ஸ்லோகத்தை. அந்த மாதிரியாக பகவானால என்ன பண்ண முடியாது, அவனால பண்ண முடியாதுன்றது ஒண்ணு கிடையாதே. சர்வசக்த நோண்டி அவன் சொல்றாரு வந்து, பராசக்தி சக்தி விதிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞான பல கிரியாச்சன சொல்றது, அத்திய சக்தி பரா விதிதெய்வ ஸ்ரூயதே, விவிதா விதவிதமான சக்திகள் அவனுக்கு இருக்கு. பராசிய சக்தி விவிதெய்வ ஸ்ரூயதே, அதையே கேள்விப்படுறோம் வேதத்துல. வேதத்துல அவ்வளவு படிக்கப்பட்டிருக்க அவனுடைய சக்திகளை புரிஞ்சு, அது மாத்திரமா சுவாபாவிகி சுவாபாவிகமான சக்தி அது. அதே மாதிரி ஞான பல கிரியாச்ச, ஞானமோ பலமோ கிரிய பிரவர்த்திகளோ எல்லாமே அவனுக்கு பலவிதமானது அப்படின்னு உபநிடம் சொல்றது. அப்படிப்பட்ட பரமாத்மாவுக்கு எதெல்லாம் பண்ண முடியாது? அதனால இந்த பிரகரணத்துல சொல்லப்பட்ட இந்த முண்டகோபன பிரகரணம் முழுக்க பரமாத்ம விஷயம்தான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். இப்ப பாருங்க, யஸ்மின்னோ தன்மனோன்யை சகரணகணை ஜாயத்தேயஸ்தனானாத்யஹதாரஸ்யோந்தஸ்தவிதகரணீ கர்மபோக்தேரிச்சேன்னே விஸ்வாதாராத்மபாவாத் அமிர்தவிதரணாத் முக்தஸ்ருப்யத்வவாதாத் ப்ராகுப்தப்ரக்ரியைக்யாத் அனசனசஹிதாத் காசனாச்சான்யசித்தே யஸ்மின் எதனிடத்தில் மனஹ இந்திரியங்கள் ஒரே பதம்தான், இதுதான் தேசிகள். அந்நேகி வேறுபட்டவைகள் வேறு அப்படின்னு அர்த்தம். மீதிகள் அன்னியன்ன வேறு, இத மனசு சொல்லிட்டு அதை காட்டணும். வேற வேற என்னென்னது அப்படின்னா அந்நேகி சக கரண கணகி, மனசை காட்டிலும் வேறுபட்டது கரண கணங்கள்,
அந்நியின் வரலாறு. சரணகணங்கள்ல என்ன அர்த்தம்? ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். அது மட்டுமா, அந்நியகின்னு சொன்னதுனால பிராணபானாதி வாய்ப்பு அங்க இருக்கு, அந்த பிராணனை பத்தி சொல்றதுக்கு அங்க. அதனால கரணகணங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், அவைகள் என்ன, அது மாதிரி மனசு என்ன, அந்நிய சத்துவத்தினால் சொல்லப்பட்ட அந்த பிராணவர்த்திகள் எல்லாம் வாயுவினுடைய விசேஷங்கள், அவஸ்தா விசேஷங்கள், பிராணபானதியாதான சமானங்கள், இவைகள் அஞ்சு, இவையெல்லாம் இவங்கிட்டதான், எவங்கிட்ட அப்படியே கோர்க்கப்பட்டிருக்கோம். முதல்ல கோர்க்கப்பட்டது நியதமா யுத்தமா இருக்கு, சேர்ந்திருக்குது. அது மாத்திரமா தாயத்தை எஸ்த நானா, எவன் ஒருவன் பலவிதமாக அவதரிக்கிறவனோ பிறக்கிறவனோ, உற்பத்தி பிறப்பு இருக்கோ எவனுக்கு பிறப்பு பிறக்கிறானோ, பலவிதமாக பிறக்கிறானோ, எஸ்த நானா ஜாயத்தை, ஜாயத்தை எஸ்த நானா, பலவிதமாக பிறக்கிறான், பலவித பிறப்பு. அது மட்டுமா நாட்டியாதாரத்த, எவன் நாடுகளுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கானோ. அந்த வாக்கியம் சொல்லிட்டு போயிடுத்தது, ரச ரசங்களை யாராயிவ ரசநாபோ சம்மதாக எத்தனை நாட்டியா, அர அர அரங்கள், அரங்கள்லாம் அந்த கட்டைகள் இருக்குமே சக்கரத்தில் சுருக்கப்பட்டிருக்கும், அவைகள்லாம் 24 இது இருக்கும், அந்த 24 அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அவைகள்லாம் சேர்ந்து இருந்ததுனாக்க அதுதான் இதுக்கு இதுவா இருக்கும், ஆதாரமா இருக்கும், அவைகளுக்குலாம் ஆதாரமா இருக்கிறது இந்த ரத நாபி சக்கரத்தினுடைய குடம்னு வாத உண்டா இருக்கும், அதான் அதுதான் கரையாணிலாம் நுழைச்சிடுவோம். அது நாட்டி அதுக்கு ஆதாரமா இருக்கானோ நாடுகளுக்கு எல்லாம், அது மாதிரி நாடுகளுக்கு எல்லாம் ஆதாரமா இருக்கானோ, யக அந்தஸ்தரதி, எவன் உள்ளுக்குள்ள சஞ்சரிக்கிறானோ. இப்ப ஜீவனா இருக்கவே தான் சஞ்சரிக்க முடியும், அணுவா இருக்கிறதுனால, பரமாத்மாவா இருந்தா ரூபா இருக்கிறதுனால சஞ்சரிக்க முடியாது. அதனால அவன் எப்படிப்பட்டவன், சகரணி, அவன் தான் எவன் அனைத்து எவனிடத்தில் அனைத்தும் கோர்க்கப்பட்டிருக்கோ இணைக்கப்பட்டிருக்கோ, எவன் பலவிதமாக பிறப்புகளை உடையவனா இருக்கானோ, எவன் நாடுகளுக்கு ஆதாரமா இருக்கானோ, எவன் உள்ளுக்குள்ளே சஞ்சரிக்கிறானோ உடம்புக்குள்ளெல்லாம், அவன் சக கரணி, இந்திரியங்களை உடையவன், கரணவான் இந்திரியங்கள் அனைத்தையும் உடையவன். அது மட்டுமா கர்மபோக்தா, கர்மாக்களை அனுபவிக்கிறவன், கர்மபோக்தாவாக இருக்கான். ஆகவே ஜீவன் தான் பரமாத்மா வந்து கர்ம சம்பந்தமே சொல்லிட்டு இது சே அப்படின்னு நீ சொன்னியாக்க ஆக்ஷேபம் பண்ணினாக்க என்ன, அது தவறு. ஏன் அதுக்கு பதில் அடிக்கிற, விஸ்வ ஆதார ஆத்மபாவா, விஸ்வத்திற்கு ஆதாரமா இருக்குது, ஆத்மாவா இருக்கு, விஸ்வங்களுக்கெல்லாம் பிரபஞ்சம் அனைத்துக்கும் ஆதாரமா இருந்தருடி, ஆத்மாவும் எழுந்துள்ள இருக்கிறவனும் எவன், அதனால விஸ்வாதார ஆத்மபாவா, பிரபஞ்சத்துக்கு ஆதாரம், பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஆத்மாவா இருக்கிறது, இது ஒரு ஹேது. ரெண்டாவது அமிர்த விதரணா, மோட்சத்தையே நமக்கு கொடுக்கிறவன் இவன், மோட்சத்தையே கொடுக்கிறவன்றது தான் சேது சப்தத்தினாலும் சொல்லப்பட்டது, அதுவும் நமக்கு அனுகூலமாக எடுத்துதான் சி. அது மட்டுமா முக்த சத்தியத்துவவாதா, முஞ்சோ எதா பசிய பஸ்திதே ருக்மவர்ணம் கர்த்தாரிஷம் புருஷம் பிரம்ம யோனிம் காரணபூதன், கர்த்தாவா இருப்பான், உபாதான காரணமா இருப்பான், புருஷனா இருப்பான், பிரம்மசப்த வாக்கியமாக பிரகத்வம் பிரம்மணத்துவம் விபுவா இருக்குவான். அது மட்டும் இல்லாம அற்புதமான திருமேனி, வேதாக வேதம் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாத் அப்படின்றோம், வேத அகம் ஏதம் மகாந்தம், இந்த மகானா இருக்கக்கூடியவன் அவனை தெரிஞ்சுக்கிறேன், வேத நான் தெரிஞ்சு அறிஞர் கொள்கிறேன், அவன் எப்படிப்பட்டவன், ஆதித்யவர்ணன், சூரியனை மாதிரி அற்புதமா பிரகாசிக்கிறான், அவன் சூரியனை மாதிரி பிரகாசிக்கிறவன். அதுதான் இங்க சொல்றது, இது வந்து ருக்மவர்ணம், சொர்ண மாதிரி பிரகாசிக்கிறான், இப்படி ஒளி, இப்படி ஒளியா இருக்கு, பிரகாசிக்கிறான், ஜொலிக்கிறான் அவன் பெருமாள், அப்படிப்பட்டவனை அடையிறான் இவன். வித்வான் புண்ணிய பாப்பே விதூய, அப்பதான் இவன் அந்த மோக்ஷ உபாசனை அனுஷ்டிச்சான்னாக்க அப்போ தன்னுடைய புண்ணிய பாபங்கள் எல்லாம் விட்டு விட்டுட்டு நிரஞ்சனகா
பரமம் சாமியம் அப்படி தோஷமற்றவனாக பரமாவனோட சாமியத்தை அடையலாம் அப்படின்னுட்டு முக்தனாலையும் அடையப்படுவனாய் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது இது அதனால முக்த சிருப்தியம் முக்த அப்படின்னா முக்தாளால சிருப்தியம் பிராப்தியம் முக்தாளால அடையப்படுபவன் சிருப்தியம்னா பிராப்தியன்னு சிருப்தியத்துவவாதா முக்தாளால அடையப்படுபவனாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால வாக்கியம் சொல்றது. அது மாத்திரம் இல்லாம பிராகுப்த பிரக்ரியா முன்னாடி சொல்லப்பட்ட பிரக்கிரிய இருக்கு பிரக்கிரியனா பிரகரணம்னு அர்த்தம். அந்த பிரகரணம் அதிர்ஷ்டத்துவாதிமுகாதிக்கிற எந்த பிரகரணம் வந்ததோ எந்த வாக்கியங்கள் அதோட சேர்ந்த வாக்கியங்கள் தான் இருக்கு ஏக வாக்கியம். ஏற்கனவே சொன்ன பாருங்கோ ரெண்டு வாக்கியங்கள் ஒன்னா சேர்ந்து மகா வாக்கியமா மாறிடும் ஏக வாக்கியமா மாறிடும்னுட்டு. அது மாதிரி ஒரு அனுவாக்கமும் இந்த அனுவாக்கமும் ஒன்னா சேர்ந்துடும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே அர்த்தத்தை சொல்றதுன்னு சொன்னாக்கா அதுக்கு அர்த்த காம்பீரியம் அதிகம். பிரிச்சுட்டோம்னாக்கா அதுக்கு அர்த்த காம்பீரியம் கிடையாது. பிராகுப்த பிரக்கிரியை முன்னாடி சொல்லப்பட்ட பிரகரணத்தோட ஒட்டி போயிடுறது. மேல அசன அனசன சகிதாது அசனம் அப்படின்னா சாப்பிடுறதுன்னு அர்த்தம். நம்ம வந்து ஆராதனை பண்ற மூலியம் அப்ப சொல்லச்ச ஆன்மீகத்துல சொல்லிருக்கா எதையாவது பெருமாளுக்கு நம்ம கடையிறோம்னு வச்சுக்கோங்க அத சேஷாசனாய அப்படின்னும் சேஷாசனுக்கு சமர்ப்பிக்கணும். சேஷாசனர்னா என்ன அர்த்தம் சேஷத்து சாப்பிடுறவர் பெருமாளுக்கு நம்ம எதை எதை கடையிறமோ அதெல்லாம் சாப்பிடுறவர் சேனை மந்திரிகள் கிருஷ்ணப்பேனர் அவருக்கு சமர்ப்பிக்கணுமா அதை சேஷாசனையாய சமர்ப்பேத் அப்படின்னு சொல்லுவாங்க சேஷாசனருக்கு சமர்ப்பிக்கணும். இது வந்து விஷ்ணு சொல்றது சேதாசனம் அசனம்னு சாப்பிடுறதுன்னு அனசனம்னு சாப்பிடாம இருக்கிறது பரமாத்மா சாப்பிடாம இருக்கான் என்னத்தை சாப்பிடாம இருக்கான் கர்ம பலனை சாப்பிடாம இருக்கான். துவாசுபர்ணா சுயஜாசுக்காயா சமான விஷய பரிஷத்துக்காக கட்டின்னு பிடிச்சிருக்கு உள்ள பொண்ணு அதுல ஒண்ணு என்ன பண்ணிட்டு வந்து பிற்பலம் சுவாத்து தயவரண்யா பிற்பலம் சுவாத்து பெருமான காற்றிலும் வேறுபட்டு இருக்கானே அவன் ஏன்னா அவன் கர்மபந்தத்தோட இருக்கான் அப்படிப்பட்டவன் பிற்பலம் சுவாசத்தி கர்மபலன சுகமா சாப்பிட்டு இருக்கான். அனஷ்ணன் நன்யம் அபிதாகிஷி இன்னொருத்தன் ஒண்ணுமே சாப்பிடாம பிரகாசத்தின் இருக்கான்னு சொல்றது கொஞ்சம் அவன் சொல்ற அனசன செய்தார் சாப்பிடாம நண்டு காசனா அனசத செய்தார் சாப்பிடாம இருக்கிறதோட கூடின காசனம் காசனம்னா பிரகாசிக்கிறது காசனாச்ச அந்யசித்தே அந்நே அந்நிய அந்யன்னா பரமாத்மான்னு அர்த்தம். இவனை காட்டிலும் வேறுபட்டவன் பரமாத்மா அவன் சிந்திச்சுட்டான். இத்தனை ஹேதுக்கள் விஸ்வ விஸ்வாதாரமா இருக்கிறது விஸ்வத்துக்கு ஆத்மாவா இருக்கிறது அத மாதிரி அமிர்த அமிர்தத்தை கொடுக்கிறவனா அதாவது மோட்ச பிரதனா இருக்கிறது முக்தாளால் அடையப்படுவனாக இருக்கிறது அது மாதிரி முன்னாடி சொன்ன பிரகரணத்தோட ஒரே பிரகரணமா மாறி விடுறது அது ஆனா சாப்பிடாம இருக்கிறது கர்மபுரான சாப்பிடாம எப்பொழுதும் பிரகாசத்தின் இருக்கிறது இப்படி ஆறு யுக்தி ஏழு யுக்தி அஞ்சு யுக்தி எதை வேணாலும் பிரச்சுக்கலாம் அப்படி இருக்கிறதுனால இந்த பரமாத்மா தான் சொல்லப்பட்டவனாக அன்யன் நீ சொன்ன ஜீவனை சொன்ன அந்த ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் இங்க சிந்திச்சுட்டான் அப்படி சிந்திச்சதுனால இதுதான் சரி. அதனால இந்த பிரகாசத்துல சொல்லப்பட்டது பரமாத்மா தான் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார். மனோன்யை சகணகணை ஜாயத்தை சரதி கர்மபோக்தே விஸ்வாதாராத்மபாவாத் அமத விதரணாத் முக்திருப்தியவாதாத் பிராகுப்த பிரக்ரியை சாத் அனசன சகிதாத் காசனாச்சான்யசித்தே கவிதாத்யக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.